வாணியம்பாடி அருகே ஆந்திரா தடுப்பணை பகுதியில் நீரில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் உட்பட இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வீரராகவனிடம் கேட்போம். வணக்கம் வீரராகவன், என்ன நடந்தது விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்தர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புல்லூர் பகுதியில் தமிழக ஆந்திர எல்லை பகுதியான புல்லூர் பகுதியில் ஆந்திர அரசால் கட்டப்பட்ட தடுப்பணையில் பருவமழை காரணமாக தடுப்பணை முழுவதும் நிரம்பியுள்ளது. இதில் ஆந்திரா, தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதியிலிருந்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் சுற்றுலாவுக்காகவும் அங்குள்ள கோயிலில் வழிபடுவதற்காகவும் வந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று வாணியம்பாடி நியூடவுன் நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த ராகில் பைசல் மற்றும் அவரது நண்பர்களான உசேர் அகமது, இலியாஸ் அகமது உட்பட நான்கு பேர் தடுப்பணியில் குளிக்க சென்றுள்ளனர். தடுப்பணியில் குளித்துக் கொண்டிருந்த போது தடுப்பணை அருகே காட்டாற்று வெள்ளம் வரும் பகுதியில் சென்று தடுப்பணியில் உசேர் அகமது, பள்ளி மாணவன் உசேர் அகமது நீரில் மூழ்கியுள்ளார். அதனை கண்ட அவரது நண்பர் இலியாஸ் அகமது அவரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் நிலை தடுமாறி இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். இருவரும் நீரில் மூழ்கி நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் அதிர்ச்சி அடைந்த ராகில் பைசல் மற்றும் அவரது நண்பர் அங்கிருந்தவர்களை அழைத்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். தேடும் பணியில் ஈடுபட்டு நீண்ட நேரமாக அவரை மீட்க முடியாததால் தமிழக ஆந்திர எல்லை காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்த தமிழக காவல்துறையினர் அங்கு பொதுமக்கள் உதவியுடன் தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். ஆனால் இதுவரையில் ஆந்திரா போலீசார் வந்து தடுப்பணியில் நீரில் மூழ்கிய இளைஞர்களை தேடும் பணியில் தேடுவதற்கு ஆயத்தமான பணிகளை அவர்கள் இன்னும் மேற்கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது ராகவேந்தர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வீரராகவன்.